நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி குறித்து நாங்கள் இன்றைய உலகம் 360 டிகிரியில் வெளமை போன்று பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கதிரியக்க கழிவுநீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று உடையக்கூடிய அபாயத்தில் இருப்பதால் மாகாண ஆளுநர் அவசரகால நிலையினை அங்கே பிரகடனம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு ஆணை கூட பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கதிரியக்க கழிவு நீர் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ஒரு குளத்தில் இந்த குறிப்பிடத்தக்க கசிவு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஆகவே அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன ஆலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கதிரியக்க கழிவு நீரை ஒரு நீர்த்தேக்கத்தில் சேமித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது 25 அடி ஆழம் கொண்ட இந்த நீர்த்தேக்கத்தில் தற்பொழுது குறிப்பிடத்தக்க கசிவு கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300 குடியிருப்புகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறவும் மாகாண ஆளுநரால் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர்த்தேக்கத்தை சுற்றி வசிக்கக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை அங்கே கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஆபத்தான நிலையில் நீர்த்தேக்கம் இருப்பதால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியை சீரமைப்பதற்கு அதிகாரிகள் தரப்பினர் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் அங்கே இது முடியாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை பத்திரமாக ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அதிகாரிகள் தங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஆபத்து கட்டத்தை தாண்டக்கூடிய ஒரு அளவுக்கு தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென்றால் எப்படியாவது 10 முதல் 12 நாட்கள் நிச்சயமாக தேவைப்படும். அது மட்டுமின்றி கழிவு நீர் வரத்தை, அதாவது அங்கே அதிகமாக வரக்கூடிய அந்த கழிவு நீரை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீரை வெளியேற்ற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சம்பவமானது கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய புளோரிடா மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுரங்கத்தால் ஏராளமான மனித உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவுகள் ஏற்படுகிறது என்று தற்பொழுது இந்த விவகாரத்தினை அடுத்து இவ்வாறான பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி 7 விலங்குகள் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே பரவலான காட்டு தீ ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்டு தீயினுடைய அனர்த்தம் காரணமாக 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் 153 ஏக்கர் பரப்பளவில் காட்டு தீ பரவி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. காட்டு தீயை அணைக்கக்கூடிய பணியை 12,000 தீயணைப்பு படைவீரர்கள் அங்கே போராடி தங்களுடைய கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இந்த தீயை எப்படியாவது அணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இவ்வாறான ஒரு நிலையில் 62 ஹெக்டேர் காட்டு பகுதியில் கட்டுக்கடங்காமல் பற்றி எறியக்கூடிய தீயால் அரிய வகை மரங்கள் செடிகொடிகள் அங்கே சாம்பலாகி இருப்பதாக கூறப்படுகிறது. பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த தீயினுடைய வேகம் கடுமையாக இருப்பதால் அதனை அணைப்பது மிகவும் ஒரு சிரமமாக இருப்பதாக, தீயை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய மத்திய அரசு உத்தரவினுடைய அடிப்படையில் அவர்களுடைய உத்தரவின் பேரில் பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர் உலங்கு வானூர்தி மூலம் அங்கே விரைந்து சென்று தங்களுடைய கடுமையான பிரயத்தனங்கள் மூலம் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முன் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அது கடினமான ஒரு சூழலாக காணப்படுவதாக செய்திகள் கோடெடுக்கிறது. இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் இன்றைய நாளடைகளில் பார்க்கும் பொழுது இன்று எங்களுடைய பார்வையானது அப்படியே திரும்புகிறது ஜோர்தான் பக்கம். ஜோர்தானில் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பட்டத்து இளவரசர் ஹம்சா பின் உசேன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை நாங்கள் இன்றைய
உலகம் 360 டிகிரியில் ஆய்வு செய்து பார்க்க இருக்கிறோம். தாம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய கிழக்கின் முக்கிய நாடுகளில் ஒன்றான ஜோர்டானின் முன்னாள் பட்டத்து இளவரசர் கூறியிருக்கக்கூடிய விடயமானது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாகவே கூறப்படுகிறது. அதாவது மன்னர் அப்துல்லாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஹம்சா பின் ஹுசேனின் காணொலியொன்று அவருடைய வழக்கறிஞர் மூலமாக வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த காணொலியில் அவர் பேசக்கூடிய விடயங்கள் சில பதிவாகி இருக்கிறது. அந்த விடயங்கள் தான் இப்பொழுது பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. அதாவது நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் திறனற்றவர்களாகவும் ஊழல்வாதிகளாகவும் இருப்பதாக அந்த காணொலி மூலம் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜோர்டானின் மன்னரை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு சதி நடப்பதாக கூறி பல முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹம்சாவினுடைய வீடியோ தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இளவரசர் ஹம்சா வீட்டு காவலில் இருப்பதாக கூறப்படும் தகவலை இராணுவ தரப்பிலிருந்து முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இங்கே கூறிடலாம். இருந்தால் ஜோர்டானின் பாதுகாப்பு நிலைத்தன்மைக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளும்படியும் ஹம்சாவுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழலில் அண்மையில் கூட பழங்குடி இன தலைவர்களை சந்தித்த இளவரசர் ஹம்சா அவர்களிடம் ஆதரவு திரட்டியதாகவும் அதனுடைய தொடர்ச்சியாகவே தற்போதைய இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இவை எதனையும் தான் செய்யவில்லை என்று ஹம்சா பின் ஹுசேனின் நிராகரித்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். தாம் எந்த விதமான தவறும் செய்யப்படவில்லை, எந்த சதி திட்டத்திலும் தனக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்று அவர் காணொலி மூலம் அவர் கூறியிருக்கிறார். ஜோர்டானின் அரசியலில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மன்னர் அப்துல்லாவுக்கு மத்திய கிழக்கின் முக்கிய நாடுகளான எகிப்தும் சவுதி அரேபியாவும் ஆதரவு கொடுத்திருக்கிறது. அதாவது ஐஎஸ் இயக்கத்திற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் ஜோர்டானின் உதவியை பெற்றிருந்த அமெரிக்காவும் அப்துல்லாவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே முக்கியமாக கோரிடலாம். ஆக இந்த செய்தியானது தற்பொழுது பரபரப்பாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஜோர்டானில் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பட்டத்து இளவரசர் ஹம்சா பின் ஹுசேன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகம் 360 டிகிரி, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஜோர்டானில் கடந்த 1999 முதல் மன்னராக இருந்து ஆட்சி செய்து வருபவர் இரண்டாம் அப்துல்லா. உங்களுக்கு தெரியும், அதாவது அண்மையில் இவருடைய ஆட்சியை கவிழ்க்க முயற்சிகள் அங்கே நடந்ததாக பரவலான குற்றச்சாட்டுகள் ஆர்ப்பரித்திருந்தது. இது தொடர்பாக அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியிலேயே ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி குற்றச்சாட்டில் மன்னர் அப்துல்லாவின் ஒன்றுவிட்ட சகோதரரும் முன்னாள் பட்டத்து இளவரசருமான ஹம்சா பின் ஹுசேன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தான் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய ஹம்சா பின் ஹுசேன் ஆட்சியாளர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது தொடர்பாக அவருடைய வீடியோவானது தற்பொழுது பேசுவதற்கு ஏதுவான ஒரு விடயமாக தோற்றம் பெற்றிருக்கிறது. கடந்த 15 முதல் 20 ஆண்டுகளாக எங்களுடைய ஆளும் கட்டமைப்பில் நிலவக்கூடிய, அதாவது அங்கே நிலவக்கூடிய ஒரு சூழல் மோசமடைந்து வரக்கூடிய ஒரு நிலையும் ஆளுகை முறிவு ஊழல் மற்றும் திறமையின்மைக்கு தான் பொறுப்பேற்கவில்லை, மக்கள் தங்கள் அரசு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் பொறுப்பல்ல, நாட்டினுடைய தற்பொழுதைய சூழல் யாரும் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அதே சமயம் கைது செய்யப்படாமலும் துன்புறுத்தப்படாமலும் அச்சுறுத்தப்படாமலும் எதையும் பேசவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ முடியாத ஒரு நிலை எட்டியிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த விடயமானது தற்பொழுது ஒருவித சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாகவே கூறப்படுகிறது.
இவ்வாறான ஒரு சூழலில் ஜோர்டானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரும் தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாகவும் செய்தியாகவும் இந்த விடயம் தோற்றம் பெற்றிருக்கிறது. ஜோர்டானை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஆட்சி செய்த மன்னர் உசேனுக்கும் அவரது நான்காவது மனைவியான ராணி நூருக்கும் பிறந்த மூத்த மகன் தான் இந்த ஹம்சா பின் உசேன். மறைந்த மன்னர் ஹுசேன் மற்றும் அவருக்கு பிடித்தமான மனைவி நூராக இருந்திருக்கிறார். ஆகவே அவருடைய மகன் ஹம்சா பின் உசேன் பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் படித்த ஒருவராக இவர் காணப்படுகிறார். ஜோர்டானின் இராணுவத்தில் பணியாற்றியும் இருக்கிறார். 1999 ஆண்டு காலப்பகுதியில் அவருடைய தந்தை இறந்த பொழுது அப்துல்லா மன்னராக ஆட்சி அரியணைக்கு வந்திருந்தார். அதாவது ஹம்சா பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டார். அப்பொழுது 1999 ஆண்டு காலப்பகுதியில் மன்னர் ஹுசைன் மறைந்த பொழுது நிச்சயமாக ஹம்சா பின் உசேன் தான் மன்னராக வருவார் என்று நிச்சயமாக அறிவிப்புகள் வெளியாகும் என்று அப்பொழுது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அப்பொழுது போதிய அனுபவம் இல்லை என்று கருதப்பட்ட ஒரு காரணத்தினால் அப்துல்லா மன்னராக அறிவிக்கப்பட்டார். அதாவது கடந்த 2004 ஆண்டு மன்னர் இரண்டாம் அப்துல்லா ஹம்சா பின் உசேனிடமிருந்து பட்டத்து இளவரசர் என்ற ஒரு அங்கீகாரத்தை அதாவது அந்த பொறுப்பை பறித்து தன்னுடைய மூத்த மகனுக்கு வழங்கியிருந்த ஒரு விவகாரமும் பேசுபொருளாக அப்பொழுதே மாறியிருந்தது. இந்த ஒரு விடயத்தினுடைய அடிப்படையின் பின்னணியில் ராணி நூர் அதிருப்தி அடைந்தார் என்று அத்தனை ஊடகங்களுமே தங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்கு தவறவில்லை. அப்பொழுது முதல் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவுக்கும் ஹம்சா பின் உசேனுக்கும் கடுமையான ஒரு மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய ஒரு நிலை அப்பொழுது தோற்றம் பெற்றிருந்தது. தற்பொழுது இந்த ஆட்சி கவிழ்ப்பு குற்றச்சாட்டில் ஹம்சா பின் உசேன் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து உள்ளிட்ட பல நாடுகள் ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறார். அதாவது குறைந்த அளவு இயற்கை வளங்களையே கொண்டிருக்கக்கூடிய ஜோர்டானின் பொருளாதாரமானது கொரோனா பெருந்தொற்றால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிரியாவில் இருந்து வரக்கூடிய அகதிகளும் அந்த நாட்டுக்கு பெருஞ்சுமையாக இருக்கிறார் என்ற பல்வேறுபட்ட செய்திகளையும் நாங்கள் நாளேடுகள் மூலம் பார்க்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் முன்னாள் பட்டத்து இளவரசர் ஹம்சா பின் உசேன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அதாவது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது மன்னருக்கும் இவருக்குமான இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அவருடைய பொறுப்பை எப்படி அவர் தட்டி பறித்தாரோ அன்றிலிருந்து ஏற்பட்ட முருகல் நிலையானது இச்சை வரை தொடர்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்கதையாக என்று அரசியல் நிபுணர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர் அப்துல்லா எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கப் போகிறார்? கேள்விகளோடு நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றும் ஒரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறும் நான் பிரியமுடன். பாரதி, வணக்கம் உறவுகளே.